Okay, so periya vishayame kadaiyadhu. You see the oil. So idhu vandhu what I face is clear. There's a little shine, and I'm feeling fresh. Try it out. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெறும் மூணே நாள் தாங்க, மூணாவது நாள் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் இந்த குஷ்பு மேம் சொன்ன ஒரே ஒரு ஆயில் மட்டும்தாங்க. இந்த ஆயிலை வந்து நான் 3 days யூஸ் பண்ணேன், ஃபேஸ் அமேசிங்காக மாறிடுச்சுங்க. உங்களுக்கே வீடியோவில் தெரியும் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. மொதல் இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது, எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயிலை வந்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாக நான் காட்ட போகிறேன். ஒரு 3 days தான் என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதனால தான் சரி இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஆயில் வந்து நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேங்க, குஷ்பு மேம் வந்து இந்த ஃபேஸ் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆயிலுக்கு பேர் வந்து கேரட் ஆயில். இதை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக யங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். அதனால தான் அவங்க இவ்வளோ யங்காகவே இருக்காங்க அப்படின்னும் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து உடனே நானும் சரி அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 3 days வந்து அதாவது 2 times அப்ளை பண்ணேன், மார்னிங்கும் ஆஃப்டர்நூன். அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்ளை பண்ணேன், மார்னிங் எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணேன். இந்த மாதிரி நான் 3 days தாங்க பண்ணேன். என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். வீடியோட எண்டில் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, முன்னாடி இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பரான ஆயில். இந்த ஆயிலை வந்து நம்ம ஆயிலாகவும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், இதை வந்து க்ரீமாகவும் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்து வந்துடலாம். இப்போ நம்ம இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய கேரட், அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஆயில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட் தான். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. இந்த கேரட் வந்து நம்ம இன்டேக்காக டெய்லி எடுத்துருந்தாலே நமக்கு நல்ல வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இது ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே தனிங்க, செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம துருவி எடுத்தாச்சு. நம்ம கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுத்தமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேன் தான் எடுத்துக்கேன், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து கேரட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகிறாங்க, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து அவ்வளோ அருமையாக பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு நெய் தாங்க. இந்த நெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நார்மலாகவே நெய்யை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ஃபேஸ் நல்லா க்ளோ கிடைக்கும், அது மட்டும் நல்லா பிரைட் ஆகும். நம்ம இந்த கேரட் ஆயில் கூட இந்த நெய்யை மட்டும் சேர்த்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம், கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம பேனை அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆன உடனே நமக்கு வந்து இந்த கேரட் சாரி நெய் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேரட், அந்த கேரட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த கேரட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, லைட்டாக பண்ணிக்கிட்டால் போதும். ஃப்ளேமை வந்து நம்ம குறைச்சே வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் தான் சேர்க்க போகிறோம். நல்லா பியூர் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. நல்லா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக வாங்கி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம தேவையான அளவு இதில் வந்து ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தா நமக்கு கொஞ்சம் திக்காகவே தெரியும், ஆனால் இந்த கேரட் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த ஆயில் மட்டும் தனியாக நமக்கு வந்துடும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த கேரட்டில் இருக்க எசன்ஸ்லாம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே இறங்குதில்ல. இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும். இந்த ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம இளமையாக அந்தளவுக்கு தக்க வச்சுக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கும். 30 வயசுக்காரவங்களாம் தடவிட்டு வரும்பொழுது 10 வயசு நமக்கு குறைஞ்சி 20 வயசு ஆனவங்களோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து காட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும், நல்ல மனம் வரும்.
கலர் பாருங்கள் நல்ல சேஞ்ச் ஆகி வருது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்கள் கலர். சுத்தமான பாத்திரமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது நம்ம காரசாரமாக குழம்பெல்லாம் வச்சிருந்தா அதுலேயே நம்ம ரெடி பண்ணோம்னா ஃபேஸில் கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல சுத்தமான பாத்திரமா இருக்கணும். நல்ல கேரட் வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லா இதில் எசன்ஸ் இறங்கும். அது மட்டும் இல்லை கெட்டு போகாது நமக்கு ஆயில், நம்ம எத்தனை நாள் வச்சிருந்தாலும் இது வந்து கெட்டு போகவே போகாது. அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கலந்து. இதில் கேரட் இருக்கிற எல்லா துருவலும் நமக்கு ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு, நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். நம்ம ஃபேஸையும் அந்த அளவுக்கு நல்லாவே சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது, கருந்திட்டுக்கள் இருக்குது, அதை டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணிடும். நான் மூணு நாள் யூஸ் பண்ணதுலேயே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் செம்மையாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறேன் என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் டேன் எல்லாம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியில் போனால் ஃபேஸ் வந்து டேன் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேணாம், சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த டேன் ஆகவே ஆகாது உங்கள் ஃபேஸ். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வருது கேரட் பாருங்கள் இப்படி வந்துட்டு. கண்டிப்பாக இதில் வந்து நெய் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கேரட் ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க தாராளமாக ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்ம ஃபேஸுக்கு நெய் அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா ஃபேஸ் நல்லா க்ளோ கிடைக்கும், நல்லா சேஞ்ச் ஆகும், ஃபேஸ் வந்து நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும், பிரைட்டன் ஆகும். ஆல்ரெடி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த கேரட்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுருங்கி வரணும், அவசரப்பட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த கேரட்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்படியே சுருங்கிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து கருகிடக்கூடாது, இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. பார்ப்போம் ஆயிலோட கலர் எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆகவே கூடாது. நீங்கள் கேரட் ஆயிலில் அதாவது கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஆயில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயிலே ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் தனியாக நமக்கு வந்துருச்சு, கேரட் தனியாக இருக்குது பாருங்கள். எந்தளவுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு, நல்லா வந்து ஃப்ரை ஆனால் இந்த மாதிரி தனியாக வரும், இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒன்றாவே கலந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் விட்டுறலாம், இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமே நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துச்சு பாருங்கள். கேரட் எவ்வளோ சேர்த்துருந்தோம், ஒரு கேரட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துருந்தேன் பெரிய கேரட்டு, ஆனால் நல்லா சுருங்கி எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த கேரட் துருவலோடய நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நல்லா வடிஞ்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாமே வடிஞ்சு வந்துடும். கேரட் ஆயில் இப்போ நான் ரெடிமேடாக கூட நமக்கு கடையெல்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா அதில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு வராது, ஃபேஸோட கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் இது வந்து பார்த்துதுங்க, நல்ல எனக்கு ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மூணு நாளே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒன் வீக் இதெல்லாம் பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடும், கலர் கம்மியாக இருக்கும்னு யாருமே நினைக்க வேணாம். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிறோம் நம்ம ஃபேஸ் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். டூ டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இந்த கேரட் துருள் இருக்குது, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் வேண்டாம். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது.
இதை நீங்கள் டெய்லியும் காலை மாலை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து மாய்ச்சராக இருக்கும். நீங்கள் இது மாய்ச்சரைசர் கூட ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தாராளமாக இது ஒன்று மட்டுமே உங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே இதை கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து தாராளமாக இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் என்னோடய கையில் கொஞ்சம் நான் ஊற்றி காட்டுறேன், எந்த அளவுக்கு கலராக இருக்குது பாருங்கள். எப்படி சூப்பரான நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருப்பாருங்க ஃபேஸ் நமக்கு, இந்த மாதிரி கலரில் மாறும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி இப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து க்ரீமாக கூட நம்ம தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் மார்னிங்கில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நைட்டு படுக்க போகிறச்சா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்க. அந்த க்ரீம் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ, அதாவது சாரி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து இந்த ஆயில் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து குங்குமப்பூங்க, இது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய ஃபேஸுக்கு இதெல்லாம் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப அதிகம்லாம் போட வேணாம், சும்மா ஒரு 2-3 குங்குமப்பூ மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு கலர் வந்து கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு போதும். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்லா வந்து கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம குங்குமம் போயிட்டு தச்சு, அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல். இது வந்து நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். 400 mg வாங்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக பொத்து விட்டோம்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் அதில் வந்துடும். குங்குமப்பூ இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது அலோவரா ஜெல். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அலோவரா, நேச்சுரல் அலோவரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஸ்பூன் கூட இருக்கட்டும், இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு, அதாவது கடையிலலாம் இது விற்கிறாங்க அப்படிங்களா, சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். அது மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதுதாங்க நான் 3 days அப்ளை பண்ணி பார்த்தேங்க, அமேசிங்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு, நினச்சி பார்க்க முடியல. அப்புறம் தான் பார்த்தேன், அடடா இவ்வளோ அருமையான க்ரீம் இருக்கும்போது நம்ம எதுக்கு கண்ட க்ரீமையும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதையே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல க்ரீம் மாதிரி வந்துச்சு, அந்த குங்குமம் போல் நல்லா மிக்ஸ் ஆகிருதுல. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிட்டால் போதும். கடையெல்லாம் வாங்கி கண்ட கர க்ரீம்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸுக்கு எடுத்துக்க வேண்டாம். இதுவே நமக்கு போதும், நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக நம்ம யங்காக இருக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். குஷ்புமே சொல்லியிருக்காங்க, என்னுடைய இளமைக்கு இதுதான் காரணம், இந்த கேரட் ஆயில் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஓப்பனாக சொன்னாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தனால இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நானும் அப்ளை பண்ணேன், எக்ஸலண்டான ரிசல்ட் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஃபேஸை நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதை எப்படி அப்ளை பண்ணுன்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் ஆயில் தான் நான் என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி கலர் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இறங்கியிருக்கு. இந்த ஆயில் வந்து நான் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறேன், நிறைய எடுக்கணும் அவசியம் இல்லை, நான் வந்து வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். நல்ல ஸ்மெல்லுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஸ்மெல்லு. நல்ல அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு ஜென்டலாக மசாஜ் கொடுப்போங்க. கண்டிப்பாக மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது மசாஜ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும்
மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷனாக நல்லாயிருக்கும், ஃபேஸுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது, உண்மையாகவே நான் ஆல்ரெடி இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால என் ஃபேஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என் ஃபேஸை பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. 3 டேஸில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது, எக்ஸலண்டாக இருக்குது ஃபேஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜென்டில் தான் மசாஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, அப்படியே நீங்கள் விடலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இது மட்டும் இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம கை கால்களில் கூட அப்ளை பண்ணிட்டு வரேன். என்னுடைய கையெல்லாம் நல்லா ப்ரைட்டாக இருக்குது, வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப டானாக இருந்துச்சு, இப்போ நல்லா ப்ரைட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு என் கையெல்லாம், கை காலெலாம் நான் தடவிக்கிறேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, எனக்கே உண்மையாக சொல்ல முடியல அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணி காட்டோம் இல்லையா, அதனால் என் ஃபேஸ் வந்து நான் லைட்டாக தொடச்சு எடுத்துக்கிறேன். தொடச்சாலும் கூட நம்ம ஃபேஸில் இருக்க க்ளோ எப்படி பாருங்க, ஃபேஸில் க்ளோ அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஃபில்டர் எதுவுமே கிடையாதுங்க, நார்மலாக நான் வீடு எடுத்துகிட்ருக்கேன். தொடச்சாச்சு பாருங்க, ஃபுல்லாக தொடச்சாங்க, நிற்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி காட்டுறேன். சூப்பரான க்ரீம், நல்லா யாரை கண்டெயினில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் கையில் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி தனியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அதுலேயே தொட்டு தொட்டு யூஸ் பண்ணாமல். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்ட்டில் லைட்டாக மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிடும், நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம். காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அதிகமாக தான் எடுத்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன், ஏன்னா வீடியோ பார்க்க நான் அதிகமாக எடுத்து காட்டியிருக்கேன், கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்கும். அடிக்கடி சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்ததுனால என்னோடய ஃபேஸ் இந்தளவுக்கு ப்ரைட்டானதுனால எனக்கு சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாமே ரொம்ப டேனாக டல்லாக இருந்துச்சு ஃபேஸ், ஆனால் இப்போ நல்லா ப்ரைட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்குங்க. அப்படின்றத நம்ம நல்லா என்ன ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸ் நல்லா தான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு நம்ம ஃபேஸை பார்த்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு செட் ஆகாது. பாருங்க எப்படி இருக்கு, வீடியோவில் பார்த்தேன் குஷ்பு மேம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா ஒரு எல்லோ ஷேட்ல இருந்துச்சு, அவங்க ஃபேஸை வந்து நல்லா தொடச்சது, அதுக்கப்புறமே கூட அவங்க ஃபேஸ் வந்து அதே கலர்லேயே இருந்துச்சு. அவங்க இந்த அளவுக்கு கலர் கலராக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹோல் பாடியை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிடுவாங்க. எப்படி பாருங்க, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க, நான் தொடக்க போகிறதுங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்படியே இருக்கும் ஃபேஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, அதனால உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவாங்க, சுருக்கங்கள்லாம் எடுத்துரும். நமக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இந்த கண்ணுக்கடியில் கருவழையும் அப்படின்ட்டு இதெல்லாம் சுருக்கம் வரும், இந்த இடத்துலாம் இந்த இடத்துல சுருக்கம் வரும், இந்த சுருக்கம் அப்புறம் வாயை சுற்றி கருப்பு இந்த மாதிரிலாம் வரது எல்லாமே குறைஞ்சும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற 3 டேஸ் தான் இந்த டைம், 3 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அது காலை மாலை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோ ஆகிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், யாராக இருக்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் கொடுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ, பை பை, நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.